வெல்கம் டு தின ஒரு தகவல். இன்றைக்கி நம்ம தின ஒரு தகவலில் நான் இந்த ஆடியோவுக்கு முந்தின ஆடியோவில் வந்துட்டு எப்படி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், ஒரு கம்பெனியில் போயிட்டு என்ன மாதிரி இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணணும், அந்த கம்பெனிக்குரிய ரெசியூம் வந்து நம்ம எப்படி தயார் பண்ணி கொடுக்கணும், ரெசியூமில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன, அதே மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இன்டர்வியூவில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து முந்தின ஆடியோவில் போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு அது எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஒரு வேளை நம்ம ரெசியூம் ரெடி பண்ணி அந்த கம்பெனியில் ஆர்டர் வாங்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் சைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படின்றத விஷயங்களை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் நான் சொல்கிற மாதிரி இந்த சேனலை இனம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் வரக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, என்ன மாதிரியான ஏழு விஷயங்களை பற்றி பேச போகிறேன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வேலை தேடக்கூடிய அப்படின்ற ஒன்று வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தனித்திறமையான ஒன்று தான். எப்படியும் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாச்சும் ஒரு கம்பெனியை பார்த்துட்டோம்னா அந்த கம்பெனியில் இன்டர்வியூ கூப்பிடுவாங்களா, ஸோ இந்த கம்பெனியில் வேக்கன்ட் இருக்கா, நமக்கு கிடைக்குமா, ஒரு வேளை நம்ம அப்ளிகேஷன் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதி ஏதாவது ஒரு வேலையை வாங்கிடுவாங்க. ஸோ வேலை தேடி வாங்கினதுக்கப்புறம் 20 நிமிஷம் என்ன நடக்கும், அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இன்டர்வியூவில் நம்ம வந்து அந்த கம்பெனியை பற்றின எந்த விஷயங்களையுமே வந்து நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கலாச்சாரம், வேலை அமைப்பு, இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம அந்த கம்பெனியை பற்றின எல்லா விஷயங்களையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவோம். ஸோ உங்களோட கேள்வி வந்து இப்படி தான் இருக்கணும், இதை வந்து நீங்கள் முன்கூட்டியே எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், அந்த கம்பெனியை பற்றின விஷயங்களை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகிறது இன்னும் ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னா அங்கே உள்ள விஷயங்கள், அதாவது சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேணாம். அதை பற்றின விஷயங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒன்று வந்து வேலை நாட்கள். நம்ம இப்போ ஒரு கம்பெனியில் சேர போகிறோம், ஸோ அந்த வேலை நாட்கள்லாம் என்னவாக இருக்கும், அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலை நேரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனை நாட்கள் வந்து வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்து போடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு சில கம்பெனியில் வந்து 5 நாள் வேலை இருக்குது அப்படின்னா 2 டேஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் வரும், இல்லை 7 டேஸ் வேலை பார்க்கணும், அதில் ஏதாவது 1/2 டேஸ் வந்து ரெஸ்ட் வரும் அப்படின்னு இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த நிறுவனத்துடைய வேலை நேரங்களை வந்து நீங்கள் கணக்கிட்டு பார்க்கணும். இல்லை நீங்கள் வீட்டுக்கு திரும்பக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு வசதிகள் எப்படி இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போக முடியுமா, எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த டைமிங்க்கு நான் கரெக்டாக வேலைக்கு வருவேன், என்னால் ஓட்டி பார்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஆராய்ஞ்சு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது, நிறுவனத்தோடைய கோர் வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா தொழிலுக்கு தொழில் அடிப்படை குணாதிசயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அப்போ கம்பெனியோட வேல்யூ இது மாதிரியான குணாதிசயங்களும் மாறும். ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க் எப்படி இருக்குது, குவாலிட்டி பர்ஸ்ட் எப்படி இருக்குது, கொலபரேஷன் எப்படி இருக்குது, இது மாதிரியான முன்னிறுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கவனித்து பார்க்கணும். எந்த விதமான விஷயங்களையுமே வந்து ஒரு கம்பெனியில் வந்து முன்னிலைப்படுத்தப்படாத இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணால் கோர் வேல்யூ பற்றி நீங்கள் எளிதாகவே புரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து மூணாவது வந்து அந்த நிறுவன குழுக்களுடனான தொடர்புலாம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அந்த முன்னாள் ஊழியர்களை வந்து வேறு ஏதாச்சும் சோஷியல் மீடியாக்கள் வழியாக தொடர்பு கொண்டிருக்காங்களா, உங்களுக்கு நிறுவனம் குறித்த வேலை குறித்தும் ஏதாவது வந்து பதில் சொல்லியிருக்காங்களா, இல்லை யோசனைகளுக்கு சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் நிறையா வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நபர் சரியான நபர் தானா, ஸோ அந்த நம்பர் வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கிறாரு, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியானது தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், அவரை வந்து உங்களுடைய லிங்க் பக்கத்தில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்த கம்பெனியை பற்றி தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா முன்னால் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு அவரால் ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்பெனியில் வந்து எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அங்கே ஏதாவது நடக்கும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கும்போது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிர்வாகத்தில் என்னென்ன குழுவை வந்து தெரிஞ்சுக்கணும், நிர்வாக குழுவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக அவசியம். ஏன்னா அங்கே எந்தெந்த வரைமுறையில் வந்து எவ்வளோ நபர்கள் வந்து அங்கே பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும்.
கூடுமான வரைக்கும் நிறுவனரை வந்து நேரில் சந்திக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நிறுவனருடனா அந்த தொடர்பான வேலையில் வந்து ஆழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம போய் அவரை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நேரங்கள்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது அஞ்சாவது வந்து ஒரு மினி விசிட்டு. அது என்ன மினி விசிட்டுன்னு பார்க்குறீங்களா? பொதுவாக நம்ம ஒரு கம்பெனிக்கு போனோம்னா எல்லா விஷயங்களையுமே சுற்றி பார்க்கணும். கம்பெனியை பொறுத்த நம்மளோட கேபினாக இருக்கட்டும், அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய கேபினாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய கேன்டீனு, இல்லை சுற்றி வந்து யார் யார் நமக்கு பக்கத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கம்பெனியோட சுற்றுப்புற சூழல்லாம் எப்படி இருக்குது, பார்க்கிங் வசதி எப்படி இருக்குது, பாத்ரூம் வசதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து வெளியில் வர தூரம் எவ்வளவு, எந்த இடத்துக்கிட்ட எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போகலாம், அது உள்ளுக்குள்ளே எங்கெங்கே போகலாம், எந்தெந்த பிளேஸ்க்கு நம்ம போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் உங்களோட கேபின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் எப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா டெஸ்க், அந்த டெஸ்க்கை பார்த்தாவே தெரியும் அங்கே வந்து மற்றவங்கலாம் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தூசித்தபடியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்த உடனே இங்கே யாரும் சரியாக வேலை பார்க்குறது இல்லை போல், க்ளீனாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம மனசுக்கே தோணும். ஒரு வேலை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பொக்கையெல்லாம் மாதிரி வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு நீட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஓகே, கம்பெனி நல்ல லெவலில் போயிட்டுருக்கு, எல்லோரும் நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளாவே ஒரு அதாவது யூகிச்சுக்க முடியும். அடுத்து ஆறாவது வந்து நம்மளுடைய லன்ச் டைம். இந்த லன்ச் டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எவ்வளவு பேர் வந்து லன்ச்சு வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கிட்டோம்னாவே அங்கே வந்து சாப்பாட்டுக்கான ஒரு சுதந்திரம், நம்மளை வந்து இந்த லன்ச் டைமில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஸோ எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கணக்கிட முடியும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா லன்ச் டைம் மெயின், காலையிலேருந்து 2 மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நமக்கு கிடைச்சாலும் அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா அந்த லன்ச் டைமில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றதுங்கிறதும் சரி, இல்லை பேச விஷயங்கள் சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, அதில் ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. அடுத்தது வந்து ரெஸ்ட் ரூம் விசிட்டு. ரெஸ்ட் ரூம் விசிட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி வாஷ்ரூம் போயிட்டு தான் போவீங்க. அப்போ 2 விஷயங்கள் வந்து நீங்கள் கவனிக்கணும். ஒன்று வந்து வாஷ்ரூம் வந்து க்ளீனாக இருக்கா, அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் அங்கே வச்சுருக்காங்களா, ஸோ எந்த அளவுக்கு க்ளீனஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிறைய பேர் இந்த கம்பெனியில் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு. எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட் ரூமே போயிட்டு இருக்கிற நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியில் சரியாக வேலையே ஓடலை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த கம்பெனியும் சரியாக இல்லை, அண்ட் வந்து ரெஸ்ட் ரூமும் சரியாக இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரூம் சர்வீசஸ்லாம் இருக்காங்களையா, அவங்கெல்லாம் வந்து அடிக்கடி லீவ் போகிறாங்க அப்படின்னா அங்கே யாருமே அவங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம்னா அந்த கம்பெனி மற்ற கம்பெனிகளை விட ஓரளவுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம கம்பெனி ஒரு பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில் சொல்லி அழகாகவே வந்து நம்மளை மரியாதைக்குரிய ஒரு இடத்துல பெருமைப்படுத்திக்கலாம். ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு முக்க கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டோம், அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்தும் போட்டாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு, ஆனால் அங்கே எந்த வேலையும் உருப்படியாக இல்லை, நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறத வெளியில் சொன்னீங்கன்னா உங்களை எல்லாருமே ரொம்பவே கலாய்ச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்து போடுறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும். என்ன நேர்களின் ஆசனா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ.